என்ன கார் நிறுத்திட்டா நீనికి ரொம்ப அழகா இருக்க தெரியுமா ஏய் பெரிய வெண்ட சூழ்நால வந்தா உன்னை பிரிஞ்சனால இருக்க முடியாது சேடும் விஷமாத போறணும்னா போராடலாம் போராட முடியலன்னா ஓடி போக வேண்டிய அவசியம் இல்ல நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படியா ஆமா ஆஹா God. Mind the tea. Bumbo mind the. Hello. Amma Kalyani. Yar. Or name show. Kalyani, kya kuda ma? Hey, inge rende pese. Hello. Amma. Hello. Kalyani. Daddy. Hello. Kalyani. We are almost reaching. அது இல்லமா அது வர வழியில கார் ட்ரபிள் கொடுத்ததால நின்னுட்டோம். We are fine. நீங்க ஒன்னு டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க வந்துருவோம். கல்யாணி முதல்ல அந்த போன் ஆஃப் பண்ணு. சீக்கிரம் உள்ள வா. ஹலோ. ஹலோ. இப்போ எங்க மா இருக்கீங்க? அது இது ஏதோ ரொம்ப அம்பாபுரம். அம்பாபுரம். ஹலோ டாடி ஹலோ ஹலோ டாடி டாடி கேக்குதா கல்யாணி 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 எங்க போன கல்யாணி எங்க இருக்க கல்யாணி கல்யாணி எங்க இருக்க விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல கல்யாணி கம் ஆன் கல்யாணி we have to move from here கல்யாணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி 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 இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அங்க யாரோ அழுத மாதிரி இருந்தது அதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம இங்க இருந்து போலாம் வா போலாம்னு சொல்றேன்ல வா ஃபோன் பேசுறதுக்கு இவ்வளவு தூரம் வருவியா இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தியா இந்த மாதிரி ஒரு இடத்துல கார் நிறுத்துறது ரொம்பவே டேஞ்சர் நான் சொல்லிட்டு இருக்க நீ பாட்டு போயிட்டு இருக்க போன்ல பேசினது உங்க அப்பா தானே சிக்னல் கிடைக்கலன்னு கட் பண்ணா என்ன ஆக போகுது
அசோக் நில்ல, இப்படி விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? அசோக் எனக்கு பயமா இருக்கு. அசோக் நில்ல நில்ல, என்ன விட்டுட்டு போகாத. அசோக் அசோக் நில்ல, அசோக் ப்ளீஸ் நில்ல. அசோக் 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 பொறுமையா போ. என்ன சிகரெட் இருக்கா? ஆ இருக்கே. நான் சிகரெட் இருக்கான்னு கேட்டா இந்தா இருக்குன்னு தர தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு இருக்கான்னு கேட்டா இருக்கு, இந்தா தரேன்னு சொல்லி எந்த இலக்கணமும் இல்ல. அடடா ரொம்ப அறிவாளி, சிகரெட் குடி. இந்த பொடி தீப்பெட்டி இருக்கா? ஆ தெரியும், அது அங்கதான் இருக்கு, நீங்க தர மாட்டீங்க. நானே எடுத்துக்கிறேன். நான் இப்போ மூணு மாசம் உன்னை வெறி நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கணும் போல இருக்கு. என்னோட கவலை கர்ப்பம் ஆயிட்டேன்னு இல்ல, உன்னால கர்ப்பமானது. திவ்யா நில்ல, திவ்யா சீ போடா. திவ்யா நில்ல, திவ்யா நீ என்னதான் திட்டாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். திவ்யா ப்ளீஸ், திவ்யா நில்ல, திவ்யா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். திவ்யா என்ன விட்டுடு. அப்படி சொல்லாத திவ்யா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது திவ்யா. போய் சாகு. எங்கடா இருக்க? அப்படியே திரும்பி பாரு. அது ஒண்ணு இல்ல, வர வழியில மதர் தெரசா பேரை கேட்டு டொனேஷன் கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அது சரி, அந்த பொண்ணு ஏன்டா அழுதுகிட்டே போகுது? ஏதாவது பண்ணியா என்ன? கர்ப்பமாகிட்டேன். என்னது கர்ப்பமாகிட்டியா? என்னடா டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஈஸியா சொல்ற. அவன் யாரா? அந்த பொண்ணு பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்துறான். அவன் தான் லவ்வரு. லவ்வரா? இந்த காதல் இதயத்தை தான் குருடாக்குன்னு பார்த்தா கண்ணு கூட குருடாக்கிடுது. ஆனா மச்சா, நான் தொடர ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சப்பக்காக வாழ்க்க கொடுத்துறான்டா. பூந்தோட்டத்துக்கு நடுவில் வீடு கட்டின மாதிரி தான், டெய்லியும் ஃப்ரெஷ்ஷான பூ. பூக்களா?
இருக்கும் இருக்கும், போற வரைக்கும் எல்லாமே ஜெகஜோதியா தான் இருக்கும். ஒரு தடவை சர்க்கிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பூவும் இருக்காது வாழ்க்கையும் இருக்காது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. நீ மூடிடு முன்னாடி பாரு. டேஸ்ட் இல்லடி அவனுக்கு. அவ இல்லனா இன்னொருத்தன். எதுக்காக நீ டென்ஷன் ஆகுற? ஏய் பாத்தா. சாரி சாரி. ஒருக்கி பைய. முண்டல களிமண்ணா இருக்கு. ஆ? ரோட்ல குர்க்க வந்துட்டு வாய்க்கு வந்தபடி எங்களை திட்டறாங்க. ஐயோ, அவ உங்களை திட்டலங்க. வேற ஒருத்தர திட்டினா. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆமாடா, நீங்க முட்டாள் தான். உங்களே இல்லன்னு நான் தான் சொல்றல்ல. டிஃபன் இங்க சாப்பிட்டு பிரான்ச் ஆபீஸ்ல பில் கட்ட சொன்ன மாதிரி இருக்கு. காதுல என்ன பூவா சுத்தி வச்சிருக்கோம்? தெரியல. வெச்சுக்க வெச்சுக்க. ஹோ, அது லேடிலடா, பெரிய கேடி. இது ஒரு வண்டி, உடனே ஸ்டார்ட் ஆகாதே. என்னடா இது, ஸ்டார்ட் ஆகல. மேடம் மேடம், கொஞ்சம் வண்டி நிறுத்தி பாக்குறீங்களா? என்ன திடீர்னு ரெஸ்பெக்ட்? ரெஸ்பெக்ட்டா? கான்சென்ட்ரேட், கண்ணால சரியா பார்க்க கத்துக்கோ. என்னடா இவ்வளவு திமிரா பேசிட்டு போற அந்த குண்டச்சி? கான்சென்ட்ரேட் நல்லா தான் இருக்கு, ஆனா கண்ணை திறந்து பார்க்க சொல்றாளே அவ. அவளுக்கு தான் கண்ணு தெரியல நினைக்கிறேன். கீ ஆன் பண்றா, அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் என்ன பூ பறிச்சிட்டு இருந்தியாடா நீ? சீக்கிரம் சீக்கிரம் போடா. உன்னுடைய வரிகள் பார்த்தா ஒரு எழுத்தாளர் போல தெரியுது, ஆனா யதார்த்தத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கு. சாரிடி, ரொம்ப ட்ரை பண்ண, ஆனா அந்த சார் கொஞ்சம் கூட டைம் தர மாட்டேங்கறாரு. சரி, ஓகே, பை. ஹலோ, லிஃப்ட் ப்ளீஸ். எஸ். என்னுடைய பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. என் அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகே. என்ன இதெல்லாம் சேர்ந்து
என்ன பண்ண போறீங்க என்ன? போன தவிர பைசா கூட இல்ல என் பாக்கெட்ல. தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்களை பாக்கறதுக்கு வேற வழி தெரியல. அதான் இப்படி பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ். தெரியலனா இந்த மாதிரி வழியில கிட்னாப் பண்ணுவீங்களா? சார் வார்த்தைக்கு வார்த்தை கிட்னாப் பண்றேன்னு சொல்லாதீங்க சார். எங்க முகத்தெல்லாம் பாருங்க கிட்னாப்பர்ஸ் மாதிரியா தெரியறோம். எங்களை பார்த்தா கிட்னாப் பண்ற மாதிரியா இருக்கு. காலியா இருக்க பஸ்ல சீட் பிடிக்க கூட தெரியாது சார். ஆமா சார் ப்ளீஸ். ஆமா சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் வந்துச்சுல பிங்கினா. ஆ பிங்கி. அந்த பிங்கி நான் தான் சார். மை காட். இத படிக்க வைக்கிறதுக்காக என்ன கிட்னாப் பண்ணீங்களா? சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கங்க சார். நீங்க பண்றதெல்லாம் டிராமாவா? வெரி குட். வெரி வெரி குட். வெரி 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 குட். சார் அவ்ளோ குட்லாம் தேவையில்ல சார். இத படிச்சு பார்த்துட்டு ஒபினியன் சொல்லுங்க. அது மட்டும் போதும். கண்டிப்பா படிக்கறமா. உங்க டெடிகேஷன், உங்க இன்ஸ்பிரேஷன், உங்க ஆபரேஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல கட்டா வருங்கப்பா. ஓ சாரி சார் கட்டா வந்துடு. சாரி சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார். நல்லா இருக்கு. சுகர் பேஷண்ட் இல்லையா? அந்தந்த நேரத்துக்கு அதாவது கரெக்டா நடக்கணும். நாளைக்கு எல்லாரும் ஆபீஸ்ல வந்து பாருங்க. அங்க வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. டென்ஷனா இருக்குடி. எதுக்குடி? படிச்சிருப்பாரா இல்லையானா? பிடிக்குமா பிடிக்காதோன்னு தான். அதெல்லாம் பிடிக்கும்டி, டென்ஷன் ஆகாத. ஏய் பாத்து பாத்து பாத்து. ஏய் இறங்க. என்னாச்சுன்னு பாரு. உங்களுக்கு ஒண்ணும் அடிபடலையே. ஜாக்கிரத. சாரி. நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். உங்களுக்கு அடி எதுவும் பட்டிருக்கா? என்னைய அப்படி பாக்குறீங்க? நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுமா. சாரி. தேடி போய் பிரச்சனைய வாங்கிக்காத. என்னடி சொல்றாரு இவரு? வயசானவர் தானே, விடு வா போலாம். தேடி போய் கஷ்டத்தை வாங்குறேன்னு சொல்றாரு, என்னடி அது? இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? இக்னோர். ஹாய் சார். ஹாய் மோனிகா. வாமா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன், உட்காருங்க. தேங்க்யூ சார். கதை முத்தத்தையும் படிச்சேன், ரொம்ப நல்லா எழுதியிருக்க. அந்த கேரக்டர்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதுல இருக்கிற டைலாக்ஸ், நீ எழுதின விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த கதையை என்னால பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா இதே கதையை நாங்களே 11 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணோம். நான் தான் அப்ரூவ் பண்ணேன். இல்ல அது நான். இல்லம்மா, நீ காப்பி அடிச்சேன்னு நான் சொல்லலை. இதே யோசனை 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரைட்டருக்கும் வந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த கதையை விட உன் கதை தான் எனக்கு ரொம்பவும் த்ரில்லிங்காக இருந்தது. உன்கிட்ட அந்த திறமை இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உன்கிட்ட எழுதுற திறமை இருக்கு. 1 மினிட். உன்கிட்ட தான் ரைட்டிங் ஸ்கில் இருக்குன்னு சொன்னார்ல, ஏன் ஃபீல் பண்ற? அது இல்லடி. என்னடி இல்ல, இந்த பூமியில நாம மட்டும்தான் இருக்குமா? 100 கோடி மக்கள் இருக்காங்க. ஒருத்தரோட யோசனை இன்னொருத்தவங்க கூட கிளாஷ் ஆகாம எப்படி இருக்கும்? ஆனா இந்த பூமியில எத்தனையோ ரைட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ புக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியுமா? சரி அதை விட, உனக்கு தெரிஞ்ச 10 புக்ஸ் நேம் சொல்லு. அதெல்லாம் இவருக்கு தெரியும்னு கேரண்டியா சொல்லுவியா நீ? இக்னோர். ஏதோ நம்ம டைம் சரியில்லாதனால 11 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன ஸ்டோரிய தூக்கிக்கிட்டு இவருகிட்டயே வந்திருக்கோம். ரீடர்ஸ் எப்பவுமே 2 வகையா இருப்பாங்க. சில பேர் கதையில ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, சில பேர் தெரிஞ்ச கதையை எந்த பாணியில் எழுதினாலும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சில கதைகள் புனையப்படும், சில கதைகள் எங்கேயோ நடந்த உண்மை சம்பவமா இருக்கும், சிலதுக்கு ஆதாரம் இருக்கும், சிலதுக்கு வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஒருவருக்கும் நாங்க பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இன்னொருவருக்கும் இதெல்லாம் வெறும் பொய் கதைகள்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள பயம் வரும்போதுதான் கடவுளே என்ன காப்பாத்துன்னு சாமியை சுத்தி சுத்தி வருவோம். இதை கட்டிக்கிட்டா எந்த ஆபத்தும் வராதுன்னு தெரியும் போதுதான் நாம தாயத்தை கட்டுவோம். நிஜமோ புனையப்பட்டதோ, இந்த கதையை எழுதின மக்கள் சுவர்ல எழுதிக்கிட்டாங்க. நான் எந்த கதையை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓ ஸ்ரீ நாளை வா.
இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது உண்மைன்னு எழுதுறியோ இல்ல கட்டுக்கதைன்னு எழுதுறியோ அது உன்னோட விருப்பம். என்ன இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சா பப்ளிஷ் பண்றதுக்கு நான் ரெடி. ரிமைண்டர், 2 மினிட்ஸ்ல இன்னொரு மீட்டிங் இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ. See you with story. சார் பெட்ரூம்ல கூட அலற வச்சு பாரு என்னவோ, பாவம் உங்க வைஃப். இது எல்லாம் இப்ப மட்டும் நடக்கிற கதை இல்லம்மா, எங்க காலத்துல கூட இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஓ ஸ்திரி நாளைக்கு வான்னு எழுதியிருக்குமே தவிர நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னா பெயின் எதுவும் இல்லையா? இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியாது, அதே மாதிரி இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு நாள் உங்க தாத்தா என்னைக்கும் இல்லாம வித்தியாசமா நடந்துகிட்டாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சில பேர் பேய் பிடிச்சிருக்கு நாங்க, சில பேர் காத்து சேஷ்ட நாங்க. பூசாரி வந்து வேப்பல் அடிச்சாரு, வைத்தியர் வந்து மருந்து கூட கொடுத்தாரு. 2 நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தாரு. 3வது நாளே சாதாரணமா ஆயிட்டாரு. எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு புரியல. அவரு பொழைச்சாரே, அது போதண்டா சாமின்னு நினைச்சுக்கிட்டு கோவிலுக்கு போய் கயிறு கட்டிக்கிட்டு வந்தேன். அவங்க அவங்க நம்பிக்கை அவங்க அவங்க கையிலம்மா. ஒரு பொண்ணு பிளேட்டை தூக்கிட்டு வர இப்படி எரும மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீ ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? வீட்ல எல்லாம் ஓகே தானே? யாயா, வீட்ல எல்லாரும் ஓகே, பட் உடம்புல தான் ஏதோ வித்தியாசம் தெரியுது. ஏய் நரேஷ், ஓஸ்திரி பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. இந்த சமோசாவை பத்தி கேளு சொல்றேன், எங்க தாத்தாவோட பக்கத்து வீட்டு லீலைகளை பத்தி கேளு சொல்றேன், ஆனா நீ சொல்றத பத்தி எதுவும் தெரியாது. டேய் போடு, எப்ப பாரு சாப்பிடுறது ரொமான்ஸ், இத தவிர வேற எதுவும் தெரியாதா உனக்கு? ஏண்டி இப்போ போன் இரு, ஏன் போன் பண்றான், அப்புறம் உனக்கு பதில் சொல்றேன். இங்க பாருடா, இவ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. இது தெரிஞ்ச விஷயம் தானடா. நீ கூட வாடா, இவங்க எல்லாரும் ஓ ஸ்ரீராவ பத்தி கேக்குறாங்கடா, உனக்கு தெரியுமா? டேய் எனக்கு சரியா தெரியல, சின்ன வயசுல செவுத்துல பார்த்த ஞாபகம். பாருடா, உனக்கு செவ்ரி எகிரி குதிக்க தான் தெரியும் நினைச்சேன், எழுத கூட தெரியுமா? டேய் போது நிறுத்துடா, வேணும்னா பப்ளிக் கிட்ட இன்டராக்ட் பண்ணி பாருடா. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. ஓகேடா, ஓகே பைடா. அவ்வளவுதான். எஸ், I have a plan. Let's start. சார் நாங்க சிதம் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். மீருமா, நான் சொல்றேன், இது டூத்பேஸ்டாடா? இல்ல சார், இது ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட். ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ, இன்னொரு பொண்ண பத்தி நான் சொல்றது தெரிஞ்சா என் பொண்டாட்டி சும்மா விடுவாளா? என் வீட்ல ரணகலம் ஸ்டார்ட் ஆயிடும் தெரியுமா? ஐயோ, வீட்ல சமையல் சரியில்லைன்னு வெளியில சாப்பிட வந்தா இந்த பொண்ணு எங்கிட்ட வந்து என் மூளைய சாப்பிடறாளே. ஃபீல் ஆகாத, பப்ளிக்னா இப்படிதான் இருப்பாங்க. 100 பேரை கேட்டா 10 பேர் தான் பதில் சொல்வாங்க. லெட்ஸ் மூவ். சரி மூவ் போ. நாங்க சிதம் சேனல்ல இருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு ஓஸ்திரி பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஓஸ்திரி பத்தி ஏதாவது? அட தெரியாதுமா. ஐ லவ் யூ. வாட்? ஏ சிபா, ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஓஸ்திரி ரானா அந்த செவுத்துல எழுதுனது பத்தி? எஸ் 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 எஸ். அது எனக்கு தெரியாதுமா. ஹே ஃப்ரெண்ட்ல போய் ரைட் எடுத்துடா. ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? பொண்ணு நல்லா இருப்பாளா? என்னது ஓஸ்திரியா அப்படினா? உங்களுக்காச்சு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? தெரிஞ்சா சொல்றேன், போமா. ரொம்ப நாளைக்கு முன்னால இந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க, ஆனா அது உண்மையா இல்ல கட்டுக்கதையாங்கறத பத்தி எனக்கு தெரியாது. ஓஸ்திரியா ரொம்ப பழசு, தெரியாது. கையோட அச்ச செவுத்துல வச்சு ஓஸ்திரின்னு எழுதி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். வாசல்ல எழுதிட்டு போவாங்க. ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன? தெரியாதுமா. உங்களுக்கு தெரியாதுமா? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எதுவும் தெரியாது. ஓஸ்திரி பத்தி? யா யா யா, நாளைக்கு வர சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். என் கண்ணுக்கு எதுவும் தென்படல. கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாதுங்க. மந்திரவாதி மாயாஜாலம் பண்றவன் செய்யற வேலை இது. தெரியாது. அந்த வகையில கெடுத்து கொட்டிச்சுவர் ஆகிட்டாங்க. யாரும் தெளிவா சொல்லல. ஸ்டாப் ஸ்டாப். நான் எதுக்கும் பயப்பில்ல. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி பாத்திருக்கேன். என்னது ஹோஸ்திரியா? பொண்ணு வரும்போது சொல்றேன். என்னது? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஹோஸ்திரி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீ ரொம்ப நல்லா இருக்க. உங்களுக்கு தெரியுமா சார் என்ன படம் அது? அந்த பேயே கெடு தெரிஞ்சுக்கங்களே. யா வைஃப் உன்ன மாதிரியே இருப்பா. என்னது அது? அது நாளைக்கு வரும். தெரியாதுமா? எனக்கு தெரியாதுமா?
அதெல்லாம் அந்த காலத்து விஷயங்க. அதை எழுதுனா பேய் வராதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் தெரியாதுமா, தமிழ் தான் தெரியுமா? தெரியாது சார், ஒன்றும் புரியல. தெய்வம் வந்ததுன்னு அப்படின்னா டவுன்ல இருக்கிற யாருக்குமே அது தெரியாது. யாரு? இப்ப என்ன பண்ணலாம்? இருட்டிடுச்சுல, வீட்டுக்கு போலாம். பசிச்சதுன்னா சாப்பிடலாம், தூக்கம் வந்தா தூங்கலாம். கமோ நரேஷ். ஏய் வாய மூடுறியா? இவ்வளவு பேர் கேட்டல, ஒருத்தனாவது பதில் சொன்னானா? சொல்லலையே. ஏன்னா யாருக்கும் தெரியாது, யாரோ சொன்ன கட்டுக்கதையை நம்பி பைத்தியக்காரனா சுத்தி இருக்கோம். ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் ஹரிஷ். அது உண்மையா பொய்யான்னு நம்ம சொல்லும் போதுதான் வரலாற்றுல நமக்கு ஒரு பேர் இருக்கும். அது இல்ல மோகினி. வீட்டுக்கு போங்க, ஏற்கனவே இருட்டி போச்சு. அதுவும் இல்லாம ஆம்பளை பசங்க வேற. கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வரியா? அப்போ நீ? நான் போறேன்டி. ஹரியோ? அப்பா ஆமா, நீயும் என்ன வெறுப்பேத்தாத. I'm fine, just leave. மாதிரி பொம்பளை பசங்க ராத்திரியில தனியா வந்தா எங்களை மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு திமிருசமா பறக்கும். சத்தம் போட்டு அடி வாங்காத, இருக்கிறது நாங்க மூணு பேர் தான். இல்ல நாலு பேரு. இந்த நேரத்துல உனக்கு இங்க என்னடா வேலை? அதை கேக்கலாம் தான் நான் வந்தேன். ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதை அந்த பொண்ணு விட்டு உங்ககிட்ட தான் சொல்றேன், விடுங்க. நான் கத்தி எல்லாம் கையில வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிரிமினல்ஸ் தான். உங்களை அடிக்கிறதுல தப்பே இல்லடா. என்கிட்ட கத்தி இல்ல, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணை விட்டுட்டு. நீ விட்டாலும் வில்லனாலும் உனக்கு அடி மட்டும் கன்ஃபார்ம்டா. இன்னும் ஒரு அடி பின்னாடி வச்ச குன்றுவோன்னு.
நீங்க இந்த டைம்ல ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஒரு நிமிஷம் இருக்கு. நீங்க யாரும் எனக்கு தெரியாது, ஆனா நிஜமா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சச்சச்சச்ச தேங்க்ஸ்லாம் அதுக்கு. வேணும்னா நான் உங்களை டிராப் பண்ணிட்டுமா? ஷூர், வாங்க. நான் காதலிக்கிற பொண்ணை இப்படிலாம் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைங்க. வாட்? லவ்ங்க? லவ்வா? என்ன லவ்? முதல்ல இறங்குங்க. சந்தோஷம். என்ன திடீர்னு லவ்ங்கிறீங்க? என்ன நம்புங்க. நான் யாருன்னு அடையாளம் தெரியலையா? இன்னைக்கு காலையில கூட மைக் எடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்டீங்களே. அப்ப நான் சொன்னல்ல ஐ லவ் யூ. எல்லாரும் பொறுக்கி பசங்க தானே, அவங்க ரேப் பண்றேன்னு சொன்னாங்க. நீ லவ் பண்றேன்னு சொல்ற, ஆனா எங்க ஃபீலிங்ஸ் பத்தி கவலை இல்லல? பெண்கள்டா பொம்மைங்க கிடையாது. Thank you for saving. பொம்மன் சொல்லியே கல்யாணி. ஒரு தடவை லவ் பண்ணி பாரு, அம்மா மாதிரி உன்னை பாத்துப்பேன், குழந்தை மாதிரி உன்னை கவனிச்சுக்குவேன். இந்த உடம்புல இருந்து உயிர் பிரியற வரைக்கும் உன் கூட இருப்பேன். ஆமா ஆமா, நல்லா பேசுற. ஆமா, என் பேர் என்ன சொன்ன? கல்யாணி. மோனிகா. யூ ஹோப்லெஸ் மோனிகா. சாரி மோனிகா, ஐ லவ் யூ. அம்மா காபி கப்ப எடுத்து குடிச்சு பாரு, அதுதான் காபின்னு சொல்லுவாங்க. அம்மா இன்னொரு கப் காபி வேணும். அப்பா பாப்பா பாப்பா, ஏய் நீ முதல்ல அந்த பைத்தியக்கார வேலையை விடு. சமைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கொடினா பேய் பிசாசு பத்தி ஆராய்ச்சி பண்ற கப்ல பாரு காபி இருக்கு. எப்ப பார்த்தாலும் காஷ்மோராவை பத்தியும் பேய் பிசாச பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இரு, அப்புறம் நாங்க உன் பக்கத்துல இருந்தாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். ராத்திரி நடந்தது அம்மா கிட்ட சொன்னோன்னா அவ்வளவுதான். ஓ ஸ்திரீனா என்னவோ, இந்த மனுஷங்க கிட்ட கேட்டா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப எவனோ ஒருத்த சொன்னானே அந்த பேய கேட்டதான் சரியா வரும்னு. என்னாச்சுமா? ஒண்ணுல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், டோன்ட் பானிக், யூ ஆர் இன் ஹாஸ்பிடல் நவ, யூ ஆர் இன் சேஃப் நவ, டோன்ட் வரி. இதுக்கு தான் அந்த பேய் பிசாசு கதைலாம் வேண்டாம்னு சொன்னேன், இப்ப பாரு என்ன ஆயிடுச்சுன்னு. ஹே, வாட்ஸ் ஹேப்பனிங் அவுட் ஹியர்? உண்மையிலே இங்க என்னதான் நடக்குது? நடுவுல என்ன பேய் கதை எல்லாம் சொல்றீங்க? ஏதோ இந்த பொண்ணு மயக்க வந்து விழுந்துட்டான்னு சொன்னீங்க. ஹலோ, எங்க இருக்க? சீக்கிரம் வா, உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட் பேசணும். சீக்கிரம் வா, இம்பார்ட்டன்ட் விஷயம். என்னடி அவ்வளோ அர்ஜெண்டா வர சொன்ன? ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஓ ஸ்திரியை பத்தி நாம அந்த பேய் கிட்ட கேட்டா என்ன? இந்த பயங்கரமான ஐடியாவை பிரில்லியன்ட் ஐடியான்னு எப்படி சொல்ற? மனுஷங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த மாதிரி சக்திகளுக்கு தெரியும். சக்தியா? ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சுன்னு வை, அது நம்ம ரத்தத்தை உறிஞ்சிடும். உனக்கு ஒன்னு தெரியுமா, ஸ்பிரிட் கேம்னு ஒரு கேம் இருக்கு, அந்த விளையாட்டை விளையாடணும்னா பேய் நம்ம வர வைக்க முடியும், அதுங்க கிட்ட டைரக்டா நம்ம பேச முடியும். என்ன டைரக்டா பேச போறியா? பேய்கள் கூடயா? அடிங்க, உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பேய் இருக்குன்னு சொன்னா அங்க போகவே நம்ம பயப்படுவோம். அது மட்டும் இல்லாம பேய் கூப்பிட்டு நாம எல்லாம் பேசலாம்னு சொல்றனே, ஏதாவது தப்பு நடந்துச்சு நாமளும் அது கூட சேர்ந்து பேய மாறிடுவோம். பிளீஸ் டி, என்ன விட்டுரு, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல, பிளீஸ் டி என்ன விட்டுரு. அடச்சு நிறுத்துடி, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் குழந்தை குட்டினா. Routine life, let's explore. என்ன explore டி? நம்ம சாகாம இருந்தாலே போதும், நாம ரெண்டு பேர் மட்டும் தான் விளையாடுறோம். அவங்கள கூட வர சொல்லலாம். அந்த பசங்களா? அவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டானுங்க. அந்த லூசு பசங்க வேண்டாம், நான் வேற ஒருத்தனை கூப்பிடுறேன்.
தெரியாது சேர்ந்தோமே இது என்ன இயற்கையின் வரமா நீ வந்த பாதைக்கு நான் வந்தேன் நேற்றைக்கு யார் போட்ட திட்டந்தான் தகவல்கள் வருமா இந்த உலகம் ரொம்ப சின்னதுன்னு எனக்கு அடிக்கடி தோணும். அது ஏன் தெரியுமா? எங்கேயோ பிறந்த கல்யாணி யாரோ, எங்கேயோ பிறந்த மோனிகா யாரோ, அவங்க ரெண்டு பேரும் இப்படி இவ்வளோ தூரமா? இன்னும் தூரமா தானே இருக்க. அந்த தூரம், அந்த தூரம். இதுல ஓஸ்திரின்னு போட்டுக்க. ஓஸ்திரி என்னது? ஓஸ்திரியா? எப்பவோ சின்ன வயசுல கேட்டிருக்கேன், மறுபடியும் இப்பவா? மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் லேடி, யூ கண்டினியூ. வேணாமணி, அது டச் பண்ணாத. யார் எழுதுனாங்கன்னு தெரியல. வேணாமணி, இங்கிருந்து போயிடலாம். சொன்ன கேளு மோடி. வேணாம். ஹாரர் ஸ்டோரி படிக்கிற பயப்பட மாட்டேன்னு நினைச்சேன். நீ இப்படி பயப்படுவானே யாருக்கு தெரியும்? ஹலோ, நான் பயந்தது ஹாரர் ஸ்டோரிய பார்த்து இல்ல, உன் முகத்தை பார்த்து. ஒருவேளை நிஜமாவே பேய் வந்திருந்தாலும் ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூன்னு சொல்லுவேன். இவன் டின்னருக்கு கூட கூப்பிடுவேன், தெரியுமா? சரி, அப்படின்னா கூப்பிடு. டின்னர் வித் பேய், மீ அண்ட் யூ. நைஸ் கான்செப்ட். பை தி வே, ஐ லவ் யூ. நீ என்னுடைய ராட்சசி தானே? அட நிறுத்துங்கம்மா, ஏதோ கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு கேட்டா இந்த கத்திரிக்காய் பொரியலும் கொத்தவரங்காய் கூட்டும் எனக்கு எதுக்குமா?
என்ன மோனிகா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னாங்க? ஹாய் பண்ணா பொண்ணுங்க, அந்த பிங்க் என்னோடது, ப்ளூ உன்னோடது, என்னடா ஸ்லைட்டா பண்ணா எல்லாமே ஒண்ணுதாடா. பாயிண்ட்ரா. ஹலோ, என் பேரு சுப்பு, இவன் பேரு மல்லி. ரகம் நீங்க Guys, it's time to start the game. Rule number 1. எல்லாரும் ஒருத்தரோட கையை இன்னொருத்தர் பிடிச்சுக்கணும். டேய், நீ எப்பவுமே என் கூட தானே இருக்க. இந்த வாட்டி பாப்பாக்கு வாய்ப்பு கொடுப்போம். இந்த ஒரு தடவை பாப்பா கையை பிடிச்சுப்போம். என்ன சொல்ற பிங்கி? இவ ரொம்ப ஓவரா பேசுறா. மோனி, நீ நெக்ஸ்ட் ரூல சொல்லு. இரண்டாவது ரூல் என்னன்னா, எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு ஸ்பிரிட்ட பத்தி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நோ செகண்ட் தாட். அப்படி எல்லாரும் ஸ்பிரிட்ட பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அத வெல்கம் பண்ணும் போது நிறைய வித்தியாசமான சத்தங்கள்லாம் நமக்கு கேக்கும். ஒரு தடவை நமக்கு சத்தங்கள், காத்து அடிக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாம கூப்பிடுற ஆத்மா இங்க வந்துருச்சுன்னா, ஒருவேளை நம்ம நடுவுல நின்றுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். யாரும் பயப்படாதீங்க. கூல். டேய், பேய் படுத்த காடின்னு கூலா இருக்க சொல்றானா? முனி, are you sure about this game? Yes, Kalyan. I want to know about it. என்னது? ஓஸ்திரிய பத்தி தெரிஞ்சுக்கணும். மர்மம் என்னவோ புரியும் இடம் இது. உண்மை சூழ்ந்த இருள் உன் மூச்சை வாங்கி போகுமே. யாரும் பயப்படாதீங்க. உன் பேர் என்ன? கல்யாணி. யாரும் பயந்து போய் கையை விட்டுறாதீங்க. கையை விட்டுட்டீங்கன்னா அது நம்ம பேச்ச கேட்காது. அப்படின்னா மேல போறது அர்த்தமானா? உங்க ஊர் எது? அம்மாபுரம்.
ஓ ஸ்திரியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது எப்படி ஆரம்பமாச்சு? யார் ஆரம்பிச்சாங்க? நான் தெரிஞ்சு காசுப்படுறேன். அது 1992. என்னடா மறுபடியும் இந்த தடவை நான் போக மாட்டேன். ஹலோ மேடம், எனக்கு தெரியண்டி இத கீழே போறதுக்காகவே வாங்கினியா? இத பத்திரமா வச்சுக்கோ, கீழே விழுந்துட போது என்ன புரிஞ்சுதா? கல்யாணி, ஹலோ மேடம், உன் பார்வைய இங்கே விட்டுட்டு போற, அது நெஞ்சே தெக்குது. என் உயிர் போச்சுன்னா அதுக்கு நீதான் காரணம். என்ன பார்க்காம பார்க்காம போவதென்ன நியாயம்? கண்ணே பார்வை ஒன்று வீசி செல்லடி. உன்னை பார்க்காம பார்க்காம கண்கள் ரெண்டு தூங்கவில்லை, ஒற்றை வார்த்தை பேசி செல்லடி. காதலாழத்தை கண்கள் கொண்டு நானும் காண்கிறேன், நீந்தி பார்க்கவே அன்பு என்னும் படகில் ஏறினேன். மதுவை நாடினே மயக்கம் கூட வந்ததில்லையே, கொந்தன் காதலே காலை மாலை ரொம்ப தொல்லையே. ஹலோ மேடம் வாங்கம்மா, மௌனம் இங்கே நியாயமா. வெல்கம் வெல்கம் பாருமா, நோ நோ அடுக்குமா. கொல்லுதே சேர்வதே ரொம்ப நல்லதே, நல்லதே மௌனத்தால் வார்த்தை தூங்குதே. வார்த்தைகள் கேட்க நெஞ்சம் ஒன்று ஏங்குதே, ஆசைகள்
மூடி வைத்து லாபம் என்ன சுவாசமாய் வந்து செல்லடி ஓசைகள் இல்லை என்றால் ராகம் இல்லை பாசமாய் வந்து நில்லடி நேரம் இது விட்டு விட்டால் மீண்டும் வராதடி ஹலோ மேடம் வாங்கம்மா மௌனம் இங்கே நியாயமா வெல்கம் வெல்கம் பாருமா நோ நோ அடுக்குமா எனக்கு பயமா இருக்கு சீனு நான் இருக்கல எதுக்காக பயப்படுறேன் இல்ல யாராவது பார்த்துட்டாங்கன்னா யாரு பார்த்தாலும் அங்கெல்லாம் தொடாத சீனு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இதுதானே அப்ப பண்றது வேற இப்ப பண்றது வேற கல்யாணம் ஆகட்டுமே என்ன கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும் இப்ப பண்ணா ஓடி போயிருவன் பயமா நான் அப்படி சொல்லல சீனு ஏன் இன்னும் அப்படி இல்ல நீ எப்படி நினைச்சாலும் அதுதான் உண்மை இங்க பாரா சீனு ஊர்ல நம்மள பத்தி தான் பேசணும் சரியா ஆ அப்படினா நீ பிரசிடென்ட்ட போட்டு தள்ளிடு நம்ம ஊர் என்ன எல்லா ஊர்லயும் உன்ன பத்தி தான் பேசுவாங்க டேய் 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 இந்த ஊர் மொத்தம் நம்மள பொறுக்கி பாயலா தான்டா பாக்குறாங்க என்ன சீட் விளையாடிட்டு இருந்தா சீமானியா பாப்பானுங்க லூசு பையல என்னத்த சொல்றது வந்த வேல ஒண்ணும் முடியலன்னு வீட்ல ஒரே சண்டை வந்த வேல செய்யணும்னா முதல்ல வேல வேணும் வேல தரத்துக்கு ஆள் இருக்கணும் வேலைக்கு தகுந்த மாதிரி பணமும் இருக்கணும் சொல்லுவடா சொல்லுவேன் அப்பா காசு தராரு அம்மா சாப்பாடு போடுறாங்க வேர்வனா என்னன்னு தெரியாமையே வளர்ந்துட்டேன் கொஞ்சம் உத்து பார்த்தா உன் மடியில விழுறதுக்கு நிறைய பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காளுங்க அதனால இப்படிலாம் பேசுவேன் அங்க பாரு கல்யாணி வரா அம்மாடா எப்பவும் எங்க கூட தான் சுத்துற அதை எப்படி மறக்கின என்னடா இது எதுவும் விழாம போறா அவளே விழுந்துட்டாளடா ஆட்டம் முடிஞ்சது ஏன் ஆட்டமும் முடிஞ்சு போச்சு ஏய் அப்ப என் பணம் என்ன திரும்பி பக்கம் போறா பணத்துல என்னடா இருக்கு இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம் இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம்ல தத்துவம் எதுக்கு பேசிட்டு இருக்க கல்யாணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆண்கள்லாம் வேணும்னே பெண்கள் அழ வைப்பாங்களாம் ஏன் தெரியுமா நீங்க அழுதா உங்க அழகு இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாகுமா அத பார்க்கலான்னு தான் நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இந்த மூணு நாள் ராத்திரி தூக்க வரல தெரியுமா கண்ணை பாரு எவ்வளவு செவந்து போயிருக்கேன்னு அப்படி இப்படின்னு வந்தாலும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் பொம்பளை பிள்ளை இல்லையா பயம் இருக்கதான் செய்யும் சரி இனி எப்பவும் அப்படி நடந்துக்க மாட்டேன் வேதனை படுற மாதிரி பேசவே மாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தனே அத கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொன்னல சீனு என்ன கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும் நான் என்ன கல்யாணம் படிக்காம ஓடி போக போறேனா ஹலோ மேடம்
வர வெள்ளிக்கிழமை என்னுடைய பிறந்த நாள். எனக்கு நிறைய பேர் கிஃப்ட் அனுப்புவாங்க. ஆனா எனக்கு நீ என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறியோ? உன் சொந்தக்காரங்க வசதியானவங்க, அவங்க கொடுக்கற பொருள் எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கும். என்னால என்ன கொடுக்க முடியும்? அன்போட எதை தந்தாலும் நான் வாங்கிப்பேன். எதுக்கு ஒன்னு அடிச்சு என்ன தெரியுமா? அருகதை இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க கூட எல்லாம் தெரிஞ்சே நீ சுத்திக்கிட்டு இருக்க. அடக்கிக்க முடியலனா சொல்லு, நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது வரைக்கும் நீ பண்ண லீலை எல்லாம் பத்தாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேசாம நீ வீட்ல கட. இல்ல கல்யாணி, அவனை பார்க்கல. பார்த்தன்னு சொன்னா அவங்க அம்மா கொன்னே போட்டுறோலே. அவனை பார்த்தா சொல்றேன் கல்யாணி, வரட்டுமா? இந்த சீன் என்னமா பண்றான்? சீனு யாருப்பா? சொல்றேன் மாமா, நீ வெளிய மறைச்சு வைக்கிற எல்லாமே உன்னோட வார்த்தைய காட்டி கொடுத்துடுதுமா. நான் உன்னை பெத்தவன் இல்லையாமா? ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் நடுவுல ஒரு சின்ன கோடு இருக்குமா. நம்ம வாழ்க்கை வறுமை கோட்டுக்கு கீழ்தாமா. அவன் ஒரு பொண்ணு பின்னால சுத்துறான்னு எங்களுக்கு தெரியாதுமா. உங்க கூட எல்லாம் சுத்துறான்னு தெரிஞ்சப்பவே அவனை கண்டிச்சிருக்கணும்டா. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு குட்டிச்சவர் மேல உட்காந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதான் உங்க வேலையாடா? உங்களுக்கு எல்லாம் சோறு போடுறதே தண்டம்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலடா. கஷ்டப்பட்டு ஒத்த ரூபாய் சம்பாதிக்க தெரியலனாலும் விவகாரமான வேலை பண்றதுக்கு மட்டும் நல்லா தெரியுது. சீனி இனி வெளியில வரமாட்டானாமா? செருப்பாரடி பண்ற. இன்னொரு முறை நீங்க அவன் கூட சுத்துறத நான் பார்த்தேன். போகடா இங்கிருந்து. அப்பா, சக்கர தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானே போயிட்டு வாங்கிட்டு வரமா. பக்கத்துல தானேப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீ படிக்கிறன்னு ஆசைப்பட்டதும் பக்கத்து ஊர் தானே போயிட்டு வான்னு அனுப்புன. ஐயா உங்களை அம்மா வர சொன்னாங்க. போலாம். பாரு கல்யாணிய, சீனுவ பாத்தீங்களா? அவன் தப்பு எதுவும் இல்ல கல்யாணி.
அவன வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. விஷயம் அவன் அம்மாக்கு தெரிஞ்சிச்சு. அதான் வெளியே விடல. நாங்க கூட அவனை பார்க்க கூடாதான். வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிட்டாங்க. சீனி கூட நீங்க பேசலையா? அதான் குறை. சிங்கம் மாதிரி அவங்க அம்மா இருக்கும்போது எங்க இருந்து பேசுறது? வர வழியில அவன் இந்த லெட்டர் கொடுக்க சொல்லி கொடுத்தான். என்னடா புரிஞ்சது அவளுக்கு? அதுக்கு பேருதான் காதல். வெறும் பேப்பர் கொடுத்தாலும் அதுல அர்த்தம் கொண்ட அது நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். போ. யாரும் பார்க்கல. இப்ப எதுக்கு அழுகிற? அழாத. நாலு நாள் அவனை பார்க்க முடியாததுனால என்ன பயந்து போயிட்டு செய்யணும். அவளையும் மறைச்சிட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ரகசியமா சந்திச்சது இந்த கஷ்டங்களை சொல்றதுக்காகவா? சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். சரி வா. அம்மா என்னது, என்ன எடுத்துட்டு வந்திருக்க? இரு சாப்பிட்டு பாப்பல்ல. ஆ ஆ
என்ன நீயே பண்ணியா? நல்லா இருக்கா? இத சாப்பிட்டு பாரு. உன் கையால செஞ்சிருக்கல ரொம்ப டேஸ்டா இருக்கு. இத கூட சாப்பிடு. நீங்க வந்தா போதாதா? எதுக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம்? உன்னை எதிரில் உட்கார வச்சுட்டு இதோட ருசியை பத்தி கேட்டேன்னா நான் கண்டிப்பா போய் தான் சொல்லுவேன். நல்லா இல்லையா? இதெல்லாம் எனக்கு வேணாம். நீ தான் எனக்கு வேணும். உன்னோட வாழ்க்கையில நான் சேர்ந்துட்டேன்னா எனக்கு அது போதும் கல்யாணி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்தநாள் பரிசு கேட்டல எடுத்துக்கோ. கல்யாணம் எப்ப பண்ணிக்கலாம் சீனு? கல்யாணம் பண்ணுனா நாம முதல்ல ஓடி போறோம். எதுக்காக ஓடி போணும்? யோசிச்சு பாரு. நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரா? எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. கௌரவத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்றது சீனு? சொன்னல பொண்ணு ஓடி போலாம், இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துருவோம். சொன்னல ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம், இல்லனா ரெண்டு பேரும் செத்துருவோம். நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரு? ஒத்துக்க மாட்டாரு. எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவங்க கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்றது? ஓடி போயிடலாம், இல்லனா ரெண்டு பேரும் செத்துடலாம். வெளியில போனேம்மா? ஆமாப்பா, கௌசலோட வீட்டுக்கு. என்னோட தூக்கத்துல உங்க அம்மா கனவுல வந்தாமா? வயசு கொந்த பொண்ணு உன் கையில் விட்டுட்டு போறேன். அவளை எப்படி வளர்ப்பையோ, அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியோன்னு எனக்கு அவள் வாழ்க்கை பற்றி தான் கவலைன்னு என்கிட்ட கண்ணீர் விட்டு கதர்னாமா. அவள் ஒரு பைத்தியக்காரி, இறந்ததுக்கப்புறமும் உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காள். பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. தன்னோட புருஷனை தானே தேடிக்கிற அளவுக்கு அவள் வளர்ந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ. இந்த வீட்டை நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து கட்டினதுமா. இந்த வீட்டை நான் இருக்கும்போதெல்லாம் உங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே உணர்வோம்மா. அப்பா, கடவீதியில வாங்குற விளக்க மாதிரி கோவிலுக்குள்ள வரக்கூடாது. அங்க போய் நில்லு. நீ
என் முன்னாடி தலை நிமிந்து கூட நிக்கிறதுக்கு அருகதை இல்லாத உனக்கு உன் பொண்ணு என் பையன் கூட சுத்துறது உனக்கு தெரியாதுன்னு சொன்னா இத நான் நம்பணுங்கிறியா? ஏன் உன் பொண்ணை அனுப்பி என் சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியா? அவளுக்கு அந்த அளவுக்கு திமிர் இருந்தா நீயே இங்க கூட்டிட்டு வா. ராத்திரி முழுக்க என் பையனோட இருக்க வச்சு காலையில நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன பூசாரி, நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா ஓடி போனோம், இல்லனா செத்து போயிடணும். அப்பா அம்மா, கல்யாணி நீ யாரையாவது விரும்புறன்னா சொல்லுமா. நீ ஒன்னும் குழந்தை கிடையாது, நல்லது கெட்டது எதுன்னு உனக்கே தெரியும். சொல்லுமா. நான் சீனுவ காதலிக்கிறேன்மா, சீனு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு அப்பனோட கடமைமா, ஆனா அது கொஞ்சம் கஷ்டமானதுமா. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா எனக்கு அதை விட வேற சந்தோஷம் இல்லைமா. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்களை சும்மா விட மாட்டா. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போய் தான். உன் அப்பா உண்மையதம்மா சொல்றேன், எந்த அப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுமா. அப்படியே வந்தாலும் மகளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு எல்லா தகப்பனும் இந்த முடிவை தான் எடுப்பான். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் இது கூட செய்யலன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்றேன்? மன்னிச்சிருங்கப்பா, உங்க மனச நான் கஷ்டப்படுத்திட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நம்ம கஷ்டம், என்னோட வாழ்க்கை முடிய போகுது. உன்னோட வாழ்க்கை எப்பதான் ஆரம்பிக்குது? முடிவுகள் கஷ்டமா இருக்கும்போதுதான் வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்கும். போக போக எல்லாம் பழகிடுமா. சொல்லிட்டேன், அவங்க அம்மாவை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். நீ தயாரா தானே இருக்க? சீனு வந்ததும் நீ கிளம்பிடு, சரியா? பாப்பலாம். எங்க போனா? இங்கதானே இருந்தா? ஐயோ, என்ன பண்றது? எங்க போயிட்டா? கல்யாணி, கல்யாணி, நீ கல்யாணி எங்க போன? சீனு என்னதுதா? யாருமே நம்ப முடியாது கல்யாணி, அது நண்பனா இருந்தாலும் சரி. ஆனா அவன் தான் உனக்கு இந்த விஷயத்த சொன்னான். சொன்னா? ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? உனக்கு தெரியாது கல்யாணி, எங்க அம்மாவை பார்த்து ஊரே பயப்படும். அதே பணம் கொடுத்தா அவங்க சொன்னபடியே நடந்துப்பாங்க. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? இந்த ஊரை தாண்டி எப்படி போறது? ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி. மாட்டிக்கிட்டோம்னா
இந்த ஜென்மத்துக்கு உன் கூட சேர்ந்து வாழ முடியாது கல்யாணி. ஓடி போயிடலாம், யாரு கண்ணுக்குமே படாம நம்ம ஓடி போயிடலாம். ஒருவேளை மாட்டிக்கிட்டோம்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது கல்யாணி. பெரிய சூழ்நிலை வந்தா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. முதல்ல இங்க இருந்து போயிடலாம், விடியறதுக்குள்ள நம்ம இந்த ஊரை விட்டு தாண்டி ஆகணும். வா. என்னாச்சு? சரி வா சீக்கிரம் போலாம். சொன்ன விட மாட்டாங்க, இந்த ஊரே நம்மள தேடிக்கிட்டு இருக்க. யாரு கண்ணில் பட்டாலும் நம்ம மாட்டிப்போ கல்யாணி. இப்ப என்ன பண்றது சீனு? அவங்க யாருமே காணவா? என்னடா இன்னைக்கு சீனு சீட்டாடத்துக்கு வரவே இல்லை. டேய், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஐயோ கல்யாணி, இவனுக்கு விட மாட்டானுங்க, எங்க போனாலும் விட மாட்டானுங்க. என்கிட்ட சரக்கு அடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படி ஊரை தாண்டி ஆகணும். யாருமே இல்ல கல்யாணி. நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம், இந்த ஊரை தாண்டிட்டோம்னா நம்ம சேர்ந்து வாழலாம். ஊரை தாண்ட முடியலனா இத குடிச்சு செத்துரும். விஷமா இது. ஒருத்தர்னா எதிர்த்து போராடலாம், ஒரு ஊரே கிளம்பி வந்துச்சுன்னா. ஓடி போக வேண்டிய அவசியமே இல்ல. உன்னோட வாழ்க்கையை தொடரலாம்னு நினைச்ச என்ன மன்னிச்சிருங்கப்பா. கல்யாணி, கல்யாணி, சேந்தி செத்து போலான்னு சொன்னியேச்சினோ. ரொம்ப கசப்பா இருக்கு, எப்படி குடிச்சத? கல்யாணி, இவ்வளவு வெங்கலையா இருந்தா எப்படிமா வாழ்றது? வேண்டாமா, செத்து போயிடு. ஓ
அப்ப நான் எப்படி வாழ்வன் யோசிக்கறியா? இன்னும் இந்த ஊர்ல நான் தொட வேண்டிய பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பத்தி நீ எதுவுமே நினைக்காம நிம்மதியா செத்துப்போ. நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சியோ? கல்யாணி, 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 நீ இல்லாம வாழ முடியாது கல்யாணி, கல்யாணி. ஜீனு, ஒரு விஷயம் சொல்லவா? நீ ஒருத்தி மட்டும்தான் என் லைஃப்ல நினைச்சிட்டு இருக்க. என்னோட அம்மாவும் என்னோட நண்பர்களும் அவங்க எல்லாரும் என்ன காதலிச்சாங்க. சில பேர் மிரட்டினதும் பயந்து போயிட்டாங்க. சில பேர் பணம் கொடுத்ததும் இந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. நீ இது ரெண்டுத்துக்குமே ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு கொலை செய்ய தெரியாது கல்யாணி, நடிக்க மட்டும்தான் வரும். கல்யாணி, உன்னை யாரும் கொலை பண்ண நினைக்க மாட்டாங்க. காதல் தோல்வியில செத்துட்டு நினைப்பாங்க. விட்டு போக. Thank you.
யாரோ செத்துருக்காங்க. அங்க யாரோ செத்து போய் கிடக்காங்க. அங்க பாருங்க, போய் பாருங்க, அங்க யாரோ செத்துருக்காங்க. கல்யாணிதான், கல்யாணிதான் நினைக்கிறேன். கல்யாணி செத்து போயிடுச்சு. அம்மா அம்மா, கல்யாணி அங்க செத்து போயிடுச்சு. அமைதியா, கவலைப்படாதடா. அது இல்லடா, ராத்திரி அவளை பத்திரமா கொண்டு போனடா. பீடி அடிக்கிற நேரத்துல திடீர்னு காணாம போயிட்டா. தேடி பார்த்த காணண்டா. கூட்டிட்டு போய் பறி கொடுத்துட்டேனேடா. பாவண்டா அந்த கல்யாணி. சீனியண்டா வராம போனா, அவனுக்காக தானடா அவ வந்தா. அது சரி, எங்கடா அவன்? செத்து போயிட்டாரு. கல்யாணி செத்து போயிட்டா. அவங்க செத்து போயிட்டாங்களா? பாத்தீங்கல்ல, யாரையும் விடாது, ஒருத்தரையும் விடாது. எல்லாரும் செத்து போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் மங்காராஜ் சொல்ற புகாருன்னு தோணுதுரா. உண்மைதான்டா, எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. செத்து போயிடுவீங்களா? சீனு, என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? சொல்லு சீனு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடி பண்ணுவேன்? எங்க வீட்டுல வந்து சமைச்சு போடுவியா? சமையல் நான் எதுக்கு செய்யணும்? வீட்டுல தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. பைத்தியக்காரி, வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலைக்காரங்களை துரத்திடுவாங்கல்ல. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது? அப்படியா? அதனால இன்னைக்கு ராத்திரி என்ன புருஷனா நினைச்சுக்கோ. உனக்கு புருஷனா இருந்து நீ நினைக்கிறது எல்லாத்தையும் செய்வான் இந்த சீனு. கல்யாணம் பண்ணிக்காம என்னடா வேலை இதெல்லாம்? என்னாச்சு மீனாட்சி? யார் நீ? எதுக்காக நீ இப்படி பயப்படுற? என்னாச்சு உனக்கு?
மறுபடியும் ரெடி ஆயிட்டியோ? எப்படா யார் நீ? நான் உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். என்ன பண்ற நீ? ஹலோ மேடம், அழகியே கல்யாணி கூப்பிட்டா பார்க்க போலாமா? நீ செத்து போயிட்டல்ல, உன்னை கையெடுத்து கூப்பிடுற கல்யாணி. கல்யாணி நான் ஒண்ணும் பண்ணிடாத, உன் காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நீ ஒண்ணும் பண்ணிடாத கல்யாணி. ஏதோ பேய பார்த்த மாதிரி கத்துறீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு கல்யாணி. கல்யாணி யாரு? கல்யாணி யாரு சீனு? உனக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. மீனாட்சி கிட்ட வந்தனா குத்திடுவேன். ஏய், நான்தான் ராஜா. எனக்கு ஏது? ஆகா, கீழே விழுந்துட்டனே. ஜோதிலட்சுமி, இந்த ஜோதிலட்சுமி கனவுல ஒருவேளை தவிர நேர்ல வரமாட்டா. அவளை சினிமாவில் தவிர நேரில் பார்க்க முடியலையே. நான் தான் ஜோதிலட்சுமி. கனவா? நல்லவன் வருவாண்டா? ஜோதிலட்சுமி கண்ணோட தான் வருவான் நினைச்சா நேர்லயே வந்துட்டாலே. நீயோ சாமி நான் இல்ல. அடடா, ஹீரோ என்ன அடி அடிச்சான்டா? எதுரா? அட, படத்துல தான்டா வில்லனை போட்டு புரட்டி புரட்டி அடிச்சால. ஆமாடா, சொல்றேன்டா. வர வர இந்த இருட்டு கூட அமைதியாயிடுச்சுல. எப்படி? ஒண்ணு இல்லடா, இந்த இருட்டுல வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்க மனசு வெள்ளையாயிடுது. அதே இப்படி வெளியில சுத்தணும்னு வையே, எந்த பேய் வந்துருமோன்னு பயமா இருக்குடா. அட பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. சுடுகாட்டுல படுக்கணும்னாலும் படுக்கணும்டா. என்னடாச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இறங்கி நடந்துதான் போகணும், வேற வழி இல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த பேய் பிசாசுன்னு பேசும்போது ஏன் டயர் பஞ்சர் ஆகணும்? ஏண்டா இப்படி பயம்புறுத்துற? ஸ்ரீராம ஜெயம், 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 ஸ்ரீராம ஜெயம். மல்லி சொல்லுடா மாப்ள, நீ ஏதாவது பாத்தியாடா? புஸ்கனி யாரோ போன மாதிரி இருந்ததுரா? உனக்கும் தெரிஞ்சதா? மல்லி மாப்ள, அங்க பாரு யாரோ நிக்கிறா. மாப்ள மாப்ள, அங்க என்னடா பண்ணுது? அது நம்மள கூப்பிடுதுற முகம் எங்கடா? வருதுடா மாப்பிள்ள, அது நம்மள நோக்கி தாண்டா வருது. இது ஏண்டா நம்மள பார்த்து வருது? ஐயோ, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. என்னடா பண்றது மாப்பிள, அது வருதுடா. Thank you.
என்ன அப்படி பாக்குற பாவி, எல்லாரும் என்ன பேய் நினைக்கிறாங்கடா. நீ என்னடா சீனு குடிசையில இருக்கான்னு என்ன அனுப்பி வச்ச? அவ என்னடா பேய் பிசாசுன்னு என்னடமோ சொல்றான். எனக்கு பயம் வந்து கட்டையால குத்துவேன்னு பயமுறுத்துன. குத்திட்டியா? என்ன எங்கடா குத்த விட்டான்? மீனாட்சி கிட்ட வந்தனா குத்திடுவேன். கிட்ட வராத கல்யாணி, ப்ளீஸ் வராத. என்ன மனுஷர் கல்யாணி, கல்யாணி கிட்ட வராத, குத்திடுவேன். போயிடு போயிடு இங்கிருந்து போயிடுன்றல்ல. மட்டும் விட்டு நீ போயிடுவியா சீனோ? இல்ல இல்ல, நான் செத்துடுவேன், செத்து போயிடுவேன். செத்து போயிடுவியா? செத்து போயிடுவியா? இல்ல இல்ல, செத்து போயிடுவியா? சாவுடா. சாவுடா. கல்யாணி, எனக்கு நடிக்க தெரியாது சீனு. காதலிக்க மட்டும்தான் தெரியும். I love you. அவனை கொன்னுட்டியா? நான் எங்கடா கொன்ன? அவனே குத்திக்கிட்டான். நீ குத்த போன, ஆனா என்னாச்சு? தானே குத்திக்கிட்டான்னு சொன்ன எதுக்குடா காத்தோட பேசிக்கிட்டு இருக்க? போய்த்தேக்கறோம். என்ன பண்ணணும்னு சொல்லு தொல. நீ குத்த போன. என்ன பண்ணணும்னு சொல்லு தொலடா, சொல்லு. அவன் எதுக்கு குத்திட்டான்? அவன் என்ன பைத்தியக்காரனா? ஆமா, பைத்தியக்கார மாதிரி அவனே குத்திட்டு செத்துட்டான். அம்மாடி, எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? நீ இருந்திருக்கணும் அங்க, அப்ப தெரியும் என் வேதனை என்னன்னு. ஆமா, அவன் ஏன் அப்படி குத்திட்டு செத்தான்? அப்ப வரைக்கும் நல்லா தான் இருந்தான், திடீர்னு குத்திட்டு செத்துட்டான். ஐயோ, பார்க்கும் போது பயம் வந்து அப்படியே நடுங்கி போயிட்டேன். சீனு செத்து போயிட்டான். உள்ள அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இல்லாத பொல்லாத சொல்லி பயமுறுத்தணும்னு வையே, இந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். அப்பா, உனக்கு மங்களராஜன் பேர் வச்சதுக்கு பதிலா திருட்டு ராஜன் வச்சிருக்கலாம். பேச்ச குறைச்சிட்டு முதல்ல வேலைய பாரு. போ. பாக்குறேன் பாக்குறேன், வா. சீனோ, டேய் சீனோ, டேய் சீனோ, எந்திரிடா. ஐயா போட்டனா? மீனாட்சி, மீனாட்சி, எங்கடி போன? எங்க போன? சீனோ,
டேய் சீனு, இங்கே இல்லையே, அவனா தான் இருக்கும். இந்த குரங்கு சேட்டையில் ஒன்றும் குறைச்சல இல்லை. இவ்வளோ நேரம் குடிச்சு கூத்தடிச்சுட்டு இந்நேரத்துக்கு வந்து கதவு தட்டுறான். இர அவன் பேசிக்கிறேன். ஊரெல்லாம் சுத்திட்டு எந்த நேரத்துக்கு வரான் பாரு. இதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும் போல. என்ன மாதிரி? அது சரி, கட்டில படுக்காம எதுக்கு தரையில படுத்திருக்கு? எப்படியோ என்ன பார்த்து செத்தா போதும். ஆமா, நான் எதுக்கு பயந்த? நான் தானே பயமுறுத்தனோ. இப்படி பயமுறுத்தலாமா? ஏதோ மகாராணி தூங்குற மாதிரி எவ்வளவு ஹாப்பியா தூங்குற. இருடி உன்னை பாத்துக்கிற. என்னது இது, எழுந்து நடக்க மாட்டேங்கிற? எந்திரி, எந்திரிச்சு நட. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் பேய பார்த்த மாதிரி பேசுறதும் மறுபடியும் ஊருக்குள்ள வர மாதிரி செஞ்சாங்க. ஒரே இடத்துல இறந்து போனதுனால மங்குராஜா சொன்னதெல்லாம் உண்மை. ஜுரத்தால படுத்திருந்தாலும் நடக்க கூடாதது ஏதோ நடந்த மாதிரி. யார் செத்து போனாலும் அது பேய் பிசாசோட வேலைன்னு நம்பாத ஜனங்களை கூட நம்ப வச்சு நம்பாத மக்களை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி ருத்ர பூஜைகள் தந்திர வித்தைகள் தாயத்துன்னு இப்படி எல்லாரையுமே அடிமைகளை ஆக்கிக்கிட்டான். சில பேர் அந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்க. இன்னும் சில பேர் மங்குராஜா தான் நமக்கு வழின்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் பிரேமாத்மாவா மாறிட்டேன்னு எல்லாரையும் கொன்னுடுவேன்னு வீட்டு செவுத்துல எல்லாம் ஓ ஸ்திரீ அப்படின்னு எழுதிட்டா எந்த பயமும் இருக்காதுன்னு ஒரு கட்டுக்கதையா அவன் உருவாக்கணும். ஒரு காம வெறியனோட அன்பை உண்மைன்னு நம்பி ஏமாந்து போய் உயிரை விட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்ச மங்கராஜ்
என்னுடைய சாவு அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி லாபம் அடைஞ்சான். இந்த மாதிரி பேய் கதைங்கெல்லாம் சொல்றதில்ல, சில அப்பாவிங்களும் இருக்காங்க போல. சொன்ன வார்த்தை இல்ல, உண்மையான வார்த்தை. இந்த நாட்டுல மக்கள் தொகையோட சேர்ந்து போலி சாமியார்களும் அதிகரிக்கிறாங்களா, அது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் இல்ல, அது நமக்குள்ள இருக்கிற தவறால தான். அப்பா கரெக்டா சொல்றா கல்யாண், என்னடா சொல்ற அப்பா இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கடா, இந்த பாப்பாங்களுக்கு நடுவுல உட்காரும் போது நீங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காருங்க. நல்ல கட்டியா புடிச்சுக்கோங்க. டேய் மல்லி, இது ரொம்ப அநியாயம்டா, நான் புடிக்க வேண்டிய பொண்ணு கைய நீ புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க. அடடா சுப்பு, நீ மாறிட்டியா? அம்மா உனக்குள்ள இருந்த பேய் இப்ப எங்க போச்சு? யூ நாட்டி கேர்ள், இரு. ஐயா சுப்பு, என்னடி இப்படி பண்ற? எதுக்குடா என் கண்ணத்தை கிழ்ன? அதான் வந்து வேலை முடிஞ்சிருச்சுல, இப்படி கிளம்பு. கல்யாண் கோல் என்ன வரமணி என்னுடைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு கையெடுத்து கும்பிடுறவளை விடு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றல்ல, நான் சீனுலன்னு சொல்றல்ல, அவளை விட்டுரு. ஏய் பிங்கி, ha 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 ha
இந்த கல்யாண் செத்தா என் சீனு வருவான்ல. என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல கீழே விழுந்தோ இல்ல யாரோ அடிச்சு காயம் ஏற்படுதான் பாத்திருக்கனே தவிர பேய்கள்ட்ட அடி வாங்கிட்டு வந்ததை ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்கேன்பா. என் பொண்டாட்டிய வேணா நான் மறப்பேனே தவிர இந்த பேஷண்ட நான் மறக்க மாட்டேன். சரி, அந்த பேயை நீங்க போட்டோ எதுவும் எடுத்தீங்களா? உயிர் போயிடுங்கிற பயத்துல இருந்தோ அந்த நேரத்துல எப்படி சார் போட்டோ எடுக்க முடியும்? கரெக்ட். ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் நான் மருந்து எழுதி தரேன். உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் குணமானதும் நீங்க வீட்டுக்கு போலாம். இப்போ எப்படிமா இருக்கு? வலியெல்லாம் குறைஞ்சிருக்கா? இனிமேலாவது இந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு மேல ஒன்னும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ல, படுத்து தூங்கு. தூங்குமா? கற்பனையில எழுதுனியா? இல்ல சார், நடந்ததுதான் எழுதுனேன். ஐ நோ. ஹாய் ஆண்டி. வாப்பா. அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவதான் சின்ன பொண்ணு, நீயாவது கொஞ்சம் கண்டிஷனா சொல்லக்கூடாது. நடந்ததெல்லாம் நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. அவ மாடியில தான் இருக்கா, நீ மேல போ. ஹாய். ஹே, ஹாய். How are you feeling now? I'm okay, Kalyan. அம்மா தான் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நீ ஒரு தடவை அவங்க கிட்ட சொல்லு. இது ஒண்ணு அவ்வளவு சீரியஸ் இல்லன. என்னது? சீரியஸ் இல்லையா? நல்லா சொன்னப்போ இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ராத்திரி நடந்ததை மறக்கவே இல்ல தெரியுமா? இனிமே எப்போ இந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும்னு நினைக்காத மோனி, ப்ளீஸ். நீயும் எங்க அம்மா மாதிரியே பேசு. அதுக்கில்ல மோனி, ஹலோ. ஹாய் சார். கதைய ரொம்ப அருமையா எழுதிருக்கம்மா. உண்மையிலேயே அந்த பையன் இப்படி எல்லாம் செய்வான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பாவம் அந்த பொண்ணு. அது சரியா, அந்த மங்கராஜ் என்னானா? திரும்பவும் ஊருக்குள்ள வரலையா? அந்த மங்கராஜ் என்ன ஆனான்னு எனக்கும் தெரியல சார். கதையை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சிடலான்னு தான் நான் அப்படியே முடிச்சிட்டேன் சார். வெல் டன் மோனிகா, நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க. ஓகே சார், ஷியூர். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். பை. பை.
Oh my god. I'm so excited. Wow Kalyan, என்னோட first issue நாளைக்கு வர போகுது. என்னது? ஓ, ஓஸ்திரிய பத்தி நான் சொல்றேன் கல்யாண். பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க சொல்லிருக்காங்க. Wow, congrats. I love you so much. Congrats Moni. I'm so happy. I know. இப்ப எல்லாமே வெளிச்சமா தோணுது. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாம போயிடும் மோனி. நீ இன்னும் மாறவே இல்லையா சீனு?